புறவி சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். காலை வணக்கம். இன்றைய தலைப்பு சினம், கோபம் குறித்து நம்ம பேசலாம். கோபம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தகவல்களை மட்டும் உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். சினம் அப்படிங்கிறது வந்து சினத்தோடு எழுந்தவன் பெரு நஷ்டத்தோடு உட்காருவான் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. சினம் அழுக்காறு அப்படின்னும் தமிழில் விளிக்கிறாங்க, தமிழில் சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு டர்ட்டி, தவறான ஒரு செயல் அப்படிங்கிறது தான் அதனோட பார்வை. யாருக்கெல்லாம் சினம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு நம்ம ஆய்ந்து பார்த்தால் அல்லது நோக்கி பார்த்தோம்னா, இயலாமை, யாருக்கெல்லாம் இயலாமை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கோபம் வரும். ஒரு செயலை செய்ய இயலவில்லை என்று சொன்னால், அந்த செயலை செய்ய இயலாத தன்மையை ஒருவன் சுட்டி காட்டுறதோ அல்லது குத்தி காட்டினா அந்த தாக்குதலுக்கு உள்ளாகிற நபர் கோபப்படுவார். அது வைஸ் வர்சாவும் நடக்கும். இப்போ இவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக திருப்பி எதிர்வினையாக இவர் சொல்லுவார், அப்பவும் அவருக்கு சினம் வரும். ஆக சினம் என்பது இயலாமையினுடைய ஒரு மறு உருவம். யாருக்கெல்லாம் சினம் வருதோ அவர்கள் இயலாதவர்களாகத்தான் நாம் பார்க்கணும். கோபக்காரர்களை எல்லாம் புத்திசாலிகளாகவோ பார்க்கக்கூடாது, இல்லை கோபப்படுறவன் எல்லாம் நல்லவன் அப்படின்னும் பார்க்க முடியாது. கோபம் நல்லவன் அதனால தான் கோபம் வருது அப்படின்னும் சொல்லக்கூடாது, சொல்கிறது தப்பான ஒரு பார்வை. இயலாமை, இயலாமை மட்டும்தான் கோபத்தை உண்டாகும். ஒருவரால் ஒரு செயலை செய்ய இயலவில்லை, செய்வதற்கு தயாராக இல்லை, அல்லது செய்ய மறுக்கிறேன், இது போன்ற சொல்லாடல்களுக்குள்ளே அடங்கி போகிறவர்களுக்கு அதை குறித்து பேசுகிற பொழுது அவர்களுக்கு கோபம் வரும். அந்த கோபம் இயலாமையினுடைய வெளிப்பாடாக இருக்கும். ஒன்று முடிந்து போனதாக இருப்பதனால் அதை சரி செய்ய முடியாமல் போகிற இயலாமையாக இருக்கும், அல்லது நாளையும் அவர்களால் அதை செய்ய விரும்பவில்லை அல்லது செய்வதற்கான மனம் இல்லை என்கிற பார்வையும் கூட இருக்கிற நபர்களுக்கு கோபம் பெறும். இது இயற்கை. பிறகு கோபம் நல்லதை செய்யவே செய்யாது. கோபம் வந்து ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அது கோபம் வந்தவரையும் அழித்துவிடும். யாரை நோக்கி அவருக்கு கோபம் வருகிறதோ அந்த கோபத்தை பெறுகிறவரையும் அழித்துவிடும். இந்த உலகில் இருவரையும் அழிக்கக்கூடிய தன்மை வந்து கோபத்துக்கும் பொறாமைக்கும் தான் உண்டு. பொறாமையும் ஒரு வகை இயலாமை, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். கோபத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். கோபம்ங்கிறது ஒரு பெருத்த இயலாமையினுடைய பெருத்த வெளிப்பாடு. கோபத்தை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு செயல், அதை நான் ஏற்றுக்க தான் வேணும். கோபத்தை யார் வந்து கட்டுப்படுத்திக்கிறாங்களோ அவங்க வந்து நிறைய சாதனைகளை எளிதாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு கோபம் வருது ஆனால் நம்மளை நம்ம வந்து நமக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இடம் விட்டு அகழுதல் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை நம்ம பயன்படுத்தணும். ஒரு இடத்துல நம்மளை வந்து நம்மளை இயலாமையை சுற்றி காட்டி நமக்கு கோபத்தை உண்டாக்குறாங்களோ, அல்லது நம்மளால் இயலாமையாக இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும், 99% அவன் சரியாக இருப்பான், 1% மட்டும் அவன் இயலாமையில் இருப்பான், அந்த 1% சுற்றி காட்டி அவனுடைய மற்ற எல்லாத்தையும் மழுங்கடிக்கக்கூடிய செயல்பாடுகளில் சிலர் ஈடுபடலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த இடம் விட்டு அகழுதல் அப்படிங்கிற சூத்திரத்தை தான் நம்ம கையில் எடுத்துக்கணும். இடத்த காலி செஞ்சிடணும். இடத்த காலி செஞ்சிட்டோம்னாலே நம்ம வந்து பாதி பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுடலாம். அப்புறம் அதுக்கு அடுத்த பகுதியாக என்ன பண்ணணும்னா, அதை தொடர்ந்து பின் விளைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல உற்பத்தியான அந்த செயல்பாடுகளினுடைய பின் விளைவுகளாக அதை கேட்டுவிட்ட ஒருத்தர் உங்ககிட்ட வந்து அதை பற்றி விவாதித்தார். ஸோ அந்த பின் விளைவுகளை நீங்கள் தவிர்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த டாப்பிக்கையே நீங்கள் பாய்காட் பண்ணணும். அந்த டாப்பிக்கையே தூக்கி தூர வைக்கணும். ஃபஸ்ட்டு இடம் விட்டு அகழுதல், அதுக்கப்புறம் அதை சார்ந்த விவாதங்களிலே பங்கு பெறாமல் தவிர்த்தல், பிறகு அதை நம்மளுடைய மனதிலிருந்து முற்றாக தூக்கி எறிந்து விடுவது, பிறகு நமக்கு பிடித்தமான வேறு வகையான செயல்பாடுகளிலே நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு அதை மறந்து போவது. மறதிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு வரத்தை பொக்கிச பயன்படுத்தி
நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டோம்னாக்க கோபத்தினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை நாம் தவிர்த்து விடலாம், பிறருக்கு உண்டாக்கக்கூடிய தீங்கையும் நாம் தவிர்த்து விடலாம். நன்றி, வணக்கம்.